செத்துட்டானா மயக்கத்தில் இருக்கானா பாருங்க. செத்துட்டானா தம்பி? தம்பி ஐயோ பாற மாதிரி இருந்த பழைய சோர் மாதிரி கிடக்குறானே. இந்த போலீஸா என்னை இங்க வந்து கூட்டு போயிடுங்க. அடங்கி இருமா தம்பி, குண்டு தம்பி. அப்பட மூச்சு இருக்கு, நம்ம தப்பிச்சுட்டான், தெளிஞ்சிட்டான். தெளிஞ்சிட்டானா? அப்ப பேசலாம். தெரியாது. சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் பீட்டருக்கு இவ பொண்ணுங்களை அனுப்புறவன். போன மாசம் கூட ரெண்டு தாய்லாந்து பொண்ணுங்களோட என்ன அனுப்புனான். காசுக்காக எதையும் செய்யறப்ப இருக்கும் இவன். அந்த இடம் எங்க இருக்குன்னு கரெக்டா உனக்கு தெரியுமா? புகித் பிங் டேங் ஜங்ஷன்ல வெயிட் பண்ணோம். அங்க ஒரு கார்ல வந்து எங்களை கூட்டிட்டு போனானுங்க. கண்ணாடி எல்லாம் மூடி இருந்துச்சு. ஆனா ஒரு 10 நிமிஷத்துல அவனோட ஃபேக்டரி ரீச் ஆயிட்டோம். மறுநாள் தான் திருப்பி அனுப்புனாங்க. எங்க ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து வேலை வாங்கி தர சொல்லி என் பாஸ்போர்ட்ட புடுங்கி வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு அவங்ககிட்ட அனுப்பிச்சா அதை எடுத்து கூட்டு போனா. கால் பண்றேன், நான் கால் பண்ணி சொல்றேன். அகிலன், எதுவும் தெரியாத பொண்ணு, அவளை எப்படி திரும்ப அனுப்ப முடியும்? அந்த போலி மருந்து ஃபேக்டரியை கண்டுபிடிச்சானோ அவளை ஃபாலோ பண்ற தவிர வேற வழி. எதுக்காக அனுப்புறோம்னு தெரிஞ்சா அந்த ஃபேக்டரியிலேயே அவளை கொண்டுடுவாங்க. We don't have a choice. ஏய், நம்பர் சொல்லு. அவளோட நானும் போறேன். நான் போனால் உங்களோட கண்டினியூஸாக காண்டாக்டில் இருக்க முடியும். என் மூலமாக ட்ராக்கிங் பண்ணுறது ஈஸி. அவள் தனியாக போய் நர்வஸ் ஆகி ஏதாவது ஆச்சுன்னா பிளானே ஃபெயில் ஆகிடும். நான் சொல்கிறது கரெக்ட் தான் அகிலன், அது உனக்கும் தெரியும். உன்னை சேஃபாக திருப்பி அனுப்புறது என் பொறுப்பு. பயம் இல்லாமல் என் கூட வருவியா? என்னை இங்கே எடுத்து காப்பாற்றுவீங்கன்னா நீங்க சொல்றத நான் செய்யறேன். ஏய், கால் பண்ணு. ரெண்டு பொண்ணுங்க வராங்கன்னு சொல்லு. நல்லவேளை புரோக்கர் மாதிரி நம்மளையும் அனுப்பாம விட்டாங்க. ஹலோ தமிழ், ரெண்டு பொண்ணுங்க, அதுல ஒன்று இன்னைக்கு தான் மலேசியா வந்திருக்கு. சும்மா கும்மன் இருக்கு, அனுப்பட்டுமான்னு கேட்டு சொல்லு. வெயிட் பண்ணு, அனுப்ப சொல்றாரு. ஓகே. நீங்கள் கேட்ட மாதிரி 6 பேர் மலேசிய சாஃபாக் யூனிட் MP5 சப்மிஷன் கண்ணோட சுடுவாங்களா இல்லை இவங்களும் கண்ணை கீழே போட்டு அப்படி ஏதாவது? எக்ஸ்கியூஸ் மீ, போலீஸ் ட்ரைனிங் பண்ணும்போது கன் சூட்டிங்கில் நான் கோல்டு மெடல். அப்படியா? எங்கே காமிங்க. ஒரு சின்ன மிஸ்டேக்கில் பிரான்ஸ் மெடல் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? கை கொஞ்சம் நடிகரிச்சு குறி கொஞ்சம் தவறிடுச்சு. ஓ, அப்போ ரொம்ப சின்ன மிஸ்டேக்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் அசன் சார் இருக்கிற பொழுது கேஸ் ஆஃபீஸர் பேசுகிறதே தப்பு. கிண்டல் பண்ணுறாங்க அவங்கள கொஞ்சம். ஆ, விளங்குதா? விளங்குன மாதிரி தான். தேங்க்யூ. ஐம் ரெடி. முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
ட்ராக்கர் கேமராவெலாம் கரெக்டாக செட் பண்ணுறீங்களே, அதை தான் சொன்னேன். ஓ ஓகே, என்னை பார்க்க பக்கா ப்ராஸ்டியூட் மாதிரி இருக்கா? ஐயோ, பார்க்கறதுக்கு பக்கா அப்படியே இருக்கிறீங்க. ரியலி? யா. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த இடம் தானே, இங்கே தான் வைக்கிறாங்க. என்ன நடந்தாலும் நர்வஸ் ஆகாது, சரியா? தெரியுமா, இந்த கார் தான். Let's go. என்ன இவனுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? எஸ், எல்லாம் போலி மருந்து. அட்டாக் பண்ணுங்க சார். வெயிட் 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 வெயிட். போலி மருந்து ஃபேக்டரி கன்ஃபார்ம் ஆன பிறகு எதுக்கு சார் வெயிட்டிங்? அந்த பீட்டர் அவன் முகத்தை நான் பார்க்கணும். சார், அட, நம்ம ஊர் பொண்ணுங்களா? சூப்பர் 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 சூப்பர். நீ ஏற்கனவே இங்கே வந்திருக்கல்ல? அவனுக்கு தெரியுமே, முன்னாடியே வந்த பொண்ணை திரும்ப அனுப்பக்கூடாதுன்னு. ஜார்ஜ். ஏன் சார்? பில்லிக்கு ஃபோன் போடு. சுவிச் ஆஃப் சார். உன் பேர் என்னம்மா? ஷீலா. ஆஹா, செக் பண்ணிடலாமா? அதில் இல்லை, நெக்லஸ்லையும் இல்லை, கையில் ஏதாவது. ஓ, வாட்ச் கேமரா. என்னம்மா, கண்ணாடி ஹேர்பின் எல்லாமே வந்துருச்சு. வாட்ச் கேமரா எவ்வளோ பழசு தெரியுமா? ஜெய்சங்கர் காலத்திலே பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, தெருக்கோடியில் வேனில் உட்காந்து ஐபேடில் பார்த்துட்டு இருக்கீங்களா? கைஸ், அவன் உயிரோட வேணும். கலரிங்லாம் பார்த்தா மீடியாவா? போலீஸ் போலீஸாக இருந்தா? ஐயோ, இப்போ உடச்சிட்லாம் குதிப்பாங்களே. ஏய், ஏன்டா இந்தியன் எம்பசி அட்டாக் பண்ண? ஹலோ, இப்போ எதுக்கு உடச்சி குதிச்சிங்க? பெல் ஒர்க் ஆகலையா? இல்லை நான் தரக்க மாட்டேன்னு சொன்னேண்ணா. நீங்கள் பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? ஏய், போலி மருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறது அஃபென்ஸ் பற்றி பேசுறியா? இப்போ நீங்கள் நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். வாரண்ட் இருக்கா? எங்கள் ஆளுங்களை வர சுட்டுருக்கீங்க. பெயில் கோட் 327 படி உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணால் உங்கள் போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஏய், 327 எப்போ கேன்சல் பண்ணியாச்சு? ஆ, இவரு சொல்லையா? என்ன சொல்லலையா? 327 போன மாதமே திரும்ப கொண்டு வந்துட்டாங்க சார். திரும்ப கொண்டு வந்துட்டாங்களா? யா யா, எனக்கு அப்டேட் பண்ண மாட்டீங்களா? நீங்கள் தான் சார் அப்டேட் இருக்கணும். நானும் மலேசியா, நீனும் மலேசியா, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து கூடாதுப்பா. பீட்டர், 2 நிமிஷம் தனியாக பேசலாமா? ஷூர். என்ன ஷூர்? பேச தானே கூப்பிடாது. பேச கூப்பிடல, பரட்டி எடுக்க கூப்பிடுறான். அந்த ஆள் 2 நிமிஷம் சொல்லி எங்கேயாவது கூப்பிட்டா போய் தொலைஞ்சிடாத. நம்ம விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. யோசிக்காத, ஓகேன்னு சொல்லு. சரி, ஓகே.
எம்எல்ஏ இருக்க ஸ்மக்லிங் கேஸு, இந்த போலி மருந்து கேஸு, இது எல்லாத்துலேருந்து எனக்கு கிளியர் பண்ணி விடுங்க. நான் அப்புறம் மாறுறேன், உங்களுக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறேன். டன். ரெண்டு தட்டு தட்டுனா அவன் பாட்டு தட்டுதில் இருக்காதீங்க சார். நீங்கள் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு போக வேண்டாமா? அவன் ஒரு மண்ணுடி பாம்பு, மகுடி வாசிச்சு மையக்கு உண்மையை கறந்துடுறேன். தயவு செஞ்சு என் பிள்ளையே புரிஞ்சுக்கங்க சார். தேங்க்யூ சார். That's what I am expecting from you.